பாவம் கொண்டு வருகிற செயல்கள்
எப்படி கிறிஸ்து மரிக்கும் பொழுது இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்டு இந்த சூழல் மாறிச்சோ, அதே போல உங்களை என்னை போது இந்த சூழலை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஒரு மருந்தை கண்டுபிடிக்க நீ ஒரு மருத்துவராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்றது. நீ இந்த காரியத்தை செய்யும்படி நீ இந்த ஆளா இருக்கணும், இதை படித்தால் இதை செய்வாய் என்று வேதம் சொல்ல. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வாய்க்கும், நீதிமான் விண்ணப்பிக்கிற காரியம் அவனுக்கு உண்டாகும், நீதிமான் வேண்டுதல்கள் கேட்கப்படுது. நீதிமான் நீதிமான் சொல்ல, அந்த நீதி என்ன? ஒரு சுய நீதி அல்ல, முற்றிலும் உன் சுய நீதி அல்ல, அது தேவ நீதி. அந்த நீதியை ஏற்படுத்தின நினைவு நாள் தான் இந்த நாள். இது கொண்டாட வேண்டிய நாள், சோர்ந்து போய் துக்கத்தோடு இருக்கிற நாள் அல்ல. இது கொண்டாட செலிபரேட் பண்ண வேண்டிய நாள். இந்த நாள் இந்த நாளோடு முடிந்து போகல, இந்த நாள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அவர் மறித்தார், உயிர் தெழுந்தார், சதா காலம் ஜீவனோடு இருக்கிறார், என்னோட ஜீவன் என் ஜீவனோடு கலந்திருக்கிறார், உங்கள் அனைவருடைய ஜீவனோடும் கலந்திருக்கிறார். நீ பலவீனமாய் இருக்கிறதில்லை, உனக்கு பலவீனமா ஒரு சூழல் இருக்குதா? நீ தோற்று போவேன் இந்த உலகம் சொல்லுதா? நீ மறித்து போவேன் இந்த சூழல் உனக்கு இருதயத்துல சத்துரு பேசுறானா? அதெல்லாம் போய் உனக்கு அதுல யார் வந்து சொன்னாலும் பேதம் உனக்கு சொல்லுவதை நீ நம்பினாய் என்றார், சத்தியத்தை நீ நம்பினாய் என்றார், அவருடைய சத்தியத்தில் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாயிருக்கும். நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிறைய தடைகளை நீங்கள் பிரயாசத்து நீங்கள் துருட்டு போயிருப்பீர்கள் அனைவரே. அவர் பண்ணினதை ஒருவரும் பண்ண முடியாது, அவர் நமக்கு உண்டாக்கினதை ஒருத்தரும் உண்டாக்க முடியாது, அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை ஒருவரால் அனுமதிக்காத தேவ நீதி.
யுத்தத்தை நீங்க பண்ணல, உங்களோட இருக்கிறவர் பண்ணுகிறார், பண்ண போகிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சக்தி. அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக. நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள், என்றைக்கும் நீதிமான். பரலோகம் உங்களை என்றைக்கும் நீதிமானதான் வைத்தது. ஆக்கினையை உங்களை விட்டு நீக்கிவிட்டது. கோபம், அவருடைய கோபம் உங்களை விட்டு நீக்கப்பட்டது. பிதாவின் கோபம் குமாரனோடு முடிந்து போயிற்று. குமாரனிலே இப்ப பிதா வைத்திருக்கிறது ரட்சிப்பு, விடுதலை. ரட்சிப்பு என்றால் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் சுகமாயிருப்பது, ஆசீர்வாதமாயிருப்பது தான் இருப்பதற்கு பேர் தான் ரட்சிப்பு. நோயிலிருந்து நீங்கள் விடுதலையாகிறது ஒரு ரட்சிப்பு. உங்கள் பண பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையாகிறது ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறீங்கன்னா அது ரட்சிப்பு இல்லை. எதிர்பார்த்த காரியம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதா ரட்சிப்பு. அது நீதியினால் உண்டானது. ஓ குமாரன் மூலமாய் வந்தது. அந்த குமாரன் தான் நமக்கு இந்த நாளில அவர் நமக்கு இரத்தத்தை சீந்த பூமியில பூமியின் பாவங்களையும் கரைகளோ சுத்தம் பண்ணிவிட்டார். இனி நீ கரை பண்ணணும்னா நீ கரை பண்ணிக்கலாம். இனி நீ வேணா கரை பண்ணிக்கலாம், உனக்கு அது சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீதி ஒரு ஒரு மனுஷன் இடது கையும் பயன்படுத்த முடியும், வலது கையும் பயன்படுத்த முடியும் போல. அவன் வலது கை பயன்படுத்த வேண்டியது ஏன் இடது கை வந்து பயன்படுத்த முடியாதான்னு கேட்கலாம். கேட்டு அவன் வலது கை வந்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு இயற்கையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவு போல, ஏன் இடது கை வந்து நான் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டுக்கலாம், அது யாரும் வந்து ஏன் நீ இடது கையில் சாப்பிட்றா, நீ வலது கையில் வந்து சாப்பிட வேண்டும் சொல்லுவாங்க, முதல்ல ஒரு அறிவாய் சொல்லுவாங்க. ஆனால் நீ முடிவு பண்ணுவது உன் கருத்தில். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமோ, நீ அவருடைய வல்லமையை விளங்கணுமா, அவருடைய நீதி நிமித்தம் நீ தீமை செய்ய வேண்டுமா இல்லை நன்மை செய்ய வேண்டுமா என்பது உன் கருத்தில். கிருபை உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து உண்டாக ஏற்பட்டது. அதை சிலுவையில் மீட்பணம் கொண்டு இந்த கிருபையை பெற்று கிருபை பாவங்களை செய்ய முடியாத பலனை தந்திருக்கிறது. உங்களுக்கு அது நன்மையை கொண்டு வருகிறது, மிகப்பெரிய ரட்சிப்பை தந்திருக்கிறது. இந்த விடுதலையை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் தீங்கையும் காணாதோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். இந்த நீதியை கொண்டு வரும்படிதான் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் மரித்தார். கிறிஸ்தவமாய் மரித்தார். உலகத்தின் பாவம், உலகம் பாவத்தை இழந்து விட்டது, நீதியை பெற்றுவிட்டது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். நாங்கள் பாவத்தை, நம்ம பாவத்தை இழந்திருக்கிறோம், நீதியை பெற்றிருக்கிறோம், நீதிக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். ரட்சிப்பு நம் வாழ்க்கைக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். வார்த்தை மூலம் ஆசீர்வதிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொந்தம் கொள்ள
Avarka
நான் துதிப்பேன்.